நாங்கள் இந்த 1 இயராக ஏசியன் மாட்டு தீவனம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மாடு நல்லா தண்ணி குடிக்குது, இந்த தீவனம் போட்டால் பால் ஃபேட் நல்லா வருது, மாடும் நல்லா இருக்குது, சீக்கிரம் சென பிடிச்சிருது, மாடு பார்க்க நல்லா பாலிஷாக நல்லா இருக்குது, கண்ணுக்குட்டி கொஞ்சம் சீக்கிரமாக வளர்ச்சி தெரியுதுங்க, நல்லா இருக்கு. ஆடோட க்ரோத்தாக சூப்பராக இருக்குது. இப்போ இது வந்து நம்ம ரெண்டு ஆடு மாட்டுமே நம்ம செப்பரேட்டாக விற்கிறாங்க. நம்ம ஆடுன்றக்கு நம்ம செப்பரேட்டாக வாங்கும்போது அதோட க்ரோத் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஒரு 4 to 5 months வந்து இப்போ குட்டி வளர்க்கிற மாதிரி நல்லா எல்லாம் நல்லா வந்துடுது. தீவனம் ஏசியன் தீவனம் தான் வாங்குகிறோம். இன்னும் வந்து வேறு தீவனம் போட்டதுனால மாடு தண்ணி குடிக்கும், பாதி குடி அப்படி விட்றோம். இப்போ வந்து ஃபுல்லாகவே எல்லாம் குடிச்சிருக்கு. நான் இங்கே வந்து தீவனம் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக இங்கே தான் எடுத்துகிட்ருக்கேன். நான் முதல்ல ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்துட்டு ஐடி ஒர்க் ஃபிட் பண்ணிட்டு இப்போ வந்து 2 இயர்ஸாக நான் வந்து மாடு மேய்ச்சிட்டு தான் இருக்கேன். தெரியுது, கொஞ்சம் இயற்கையாக தெரியுது, கலப்படம் இல்லாமல் இந்த யூரியா இதுன்னு போட்டு கலப்படம் இல்லாமல் நல்லா தானியங்கள் மாவு நிறைய மிக்ஸ் பண்ணி நல்லா இருக்க மாதிரி இருக்கு. எங்களுக்கு எங்கள் உடம்புல பரவாயில்ல, நல்லா இருக்கு. அதோட வெயிட்டுமே வந்துட்டு ரொம்ப டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது, ரொம்ப நல்லா ஒரு ரிசல்ட் தெரியுது. அதே மாதிரி இப்போது விவசாயன்ற போது நம்ம அந்த வேளாண்மை வச்சு ஒன்றும் ப்ராஃபிட் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி நாங்கள் ஆடு மாடு வச்சு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஏசியன் டீம் யூஸ் பண்ணுறதுனால இப்போ நான் எங்களோட ப்ராஃபிட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே வந்து நான் வந்து ஏன் எடுக்கிறேன்னா, நான் வந்து ஐடியை ஃபிட் பண்ணிட்டு வரும்போது நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் யூரியா லெவலுங்கிறது சுத்தமாக இல்லை. நீங்கள் வேணால் நேரடியாக வந்து பார்க்குறது கூட இவங்க அலோவ் பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து நேரடியாக பார்த்து கூட நீங்கள் தீவனத்தை எடுத்துக்கலாம் உங்களுக்கு. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நன்றிங்கண்ணா, உங்களோட ஃபேக்ட்ரி எங்களுக்கு விசிட் பண்ணி ஸோ அலோவ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. நம்ம வந்து நம்ம ஃபேக்ட்ரி எங்கே அமைஞ்சிருக்கு, நம்ம எத்தனை வருஷமாக இந்த பண்ணிகிட்டு இருக்கோம், ஸோ அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுங்கண்ணா. ஆனால் நம்ம வந்தது ரொம்ப சந்தோஷம்னா, நமக்கு வந்து ஏசியன் ஃபீட்ஸ்னு ஒரு பிராண்ட் ஒன்று நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஆடு மாடு கோழி தீவனம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இது 2 வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல காணியம்பட்டின்னு ஒரு ஏரியாவில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மில்லு இருக்கு. சரி ஓகேங்கண்ணா. இப்போ நம்ம ஏசியன் ஃபீட்ஸ்ல இப்போ என்னென்ன டைப் ஆஃப் ஃபீட்ஸ் இருக்கு, ஸோ அதை பத்தி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு. நம்ம மாட்டு தீவனத்தில் 2 விதமா பண்றோம்ண்ணா. ஒன்று பைபாஸ் ஒன்று ஹைப்ரோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. பைபாஸ்ல என்னன்னா, ஒரு 5 லிட்டருக்கு கீழே கறக்கிற மாடு, ஒரு 6 லிட்டருக்கு கீழே கறக்கிற மாட்டுக்கு நம்ம இந்த தீவனம் கொடுக்கலாம், பவுடர் டைப்ல கொடுக்கலாம். ஓகேங்களா. இதே வந்து ஒரு 7 லிட்டர் ஒரு 10 லிட்டருக்கு கீழே கறக்கிற மாடு, ஒரு 10 லிட்டருக்கு எவ்வளோ கறக்கிற மாட்டுக்குல இந்த தீவனம் கொடுக்கலாம், ஹைப்ரோ கொடுக்கலாம். சரிங்க. இதுக்கு என்ன டிஃபரெண்ட்னா, இது பைபாஸ்ல வந்து 20% ப்ரோட்டீன் இது. சரிங்க. அதனால வந்து ஒரு ஓரளவுக்கு செட்டப்ல இருக்கும் இது. ஓகே ஓகே. ஓகேங்களா. இது ஹைப்ரோங்கிறது 22% ப்ரோட்டீன் இது. ஹை ஈல்டுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். அதே மாதிரி எஸ்என் ஃபேட் இது அதிகம் பரித்தரா பண்ணிருக்கோம், ஃபேட் கண்டென்ட் அதிகமா இருக்கும் இதுல. சரிங்களா. இது மாட்டு தீவனத்துல 2 விதமா, ஆட்டு தீவனத்துல 2 விதமா பண்றோம் நம்ம. சரி. இந்த ஆடு மேச்சல் மூலமா வளர்த்துற ஆட்டுக்கு இந்த தீவனத்துல வந்து ப்ரோட்டீன் அது அதிகமா இருக்கும். ஓகே. அதனால வந்து சீக்கிரம் க்ரோத் ஆகும், ஆடு வந்து பால் உற்பத்திக்கும் நல்லா இருக்கும் இது. ஆடு சீக்கிரம் குட்டி வந்து பெருசாயிடும் இது. சரிங்களா. இது ஆட்டு தீவனத்தில் இன்னொரு விதமாக பண்ணுறோம். இது கோ பக்ரீத் ஆட்டுக்காக இது வளர்த்துறோம். இது கிடா குட்டி வெளித்தேறதுக்காக இது பண்ணிட்டு இருக்கோம் இது. ஓகேங்க ஓகே. இது வந்து எதுவும் அறவை இல்லாமல் நேராக டேரெக்டாக இது பலதானியமாக கலந்து இதில் ஒரு 26 மெட்டீரியல் கலந்துருப்போம், 26 பக்கமாக மெட்டீரியல் கலந்துருக்கும். எல்லாமே தானியம் முழுசாகவே இருக்கும், ஒட்டு ஐட்டமும் இதில் கலந்து இருக்கும். சரி. அதனால ஆட்டுக்கான குச்சி பெண்ணாகும் குச்சி தீவனமும் இதில் கலந்துருக்கும். அதனால இது ஹை ஈல்டு இருக்கு, இது சீக்கிரம் க்ரோத் ஆகிறதுக்கு இது நல்லா இருக்கும் இந்த தீவனம். சரி. இது 5 to 6 கிலோ வந்து வெயிட் ஏறும் இதில். ஓகே. சரி ஓகே. ஏன்னா இப்போ 4 டைப் ஆஃப் அந்த தீவனங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த 4க்குமே வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து எப்படிங்களா, எல்லாமே ஒன்று தானா, ஸோ இல்லை வேற வேறு டிஃப்ரெண்ட் ஆகுமா, ஸோ அதை பற்றி சரி. இல்லை 4க்குமே வந்து இன்க்ரீடியன்ஸ் ஒன்று தான், 26 மெட்டீரியல் தான். அதில் வந்து பேலன்ஸ் பண்ணி மாற்றி மாற்றி ஃபார்முலாஸ்க்கு தகுந்த மாதிரி போடுவோம். ஒரு ஆட்டுக்கு தேவையானது மாட்டுக்கு தேவையில்லை. அந்த மாதிரி எனர்ஜி மட்டும் இருக்கிற ஆட்டுக்கு ப்ரோட்டீன் வந்து ஓரளவுக்கு இருக்கும். சரி சரி. எனர்ஜி இல்லாத க்ரோத் ஆகிறதுக்கு மட்டும் வெயிட் ஏறதுக்கு மட்டும் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். ஓகே. இந்த மாதிரி கான்செப்டில் நம்ம ஃபார்முலாஸ் மட்டும் மாற்றி போடுவோம். ஓகே. அதுக்கு 26 மெட்டீரியல் தான். இந்த 26 மெட்டீரியலில் ஒன்று கம்மியாகவும் ஒன்று எச்சாகும், இந்த மாதிரி ரேஷியோ மட்டும் மாறி இருக்கும். சரி. அப்போ என்னென்னு பார்க்கலாமா, கம்பு, மக்காச்சோளம், இது தோரக்குருணை, இது உளுந்த குருணை, இதுல எனர்ஜி ஃபுல்லாவே இருக்கும் பிரதர். சரிங்க. இதுல வந்து மறுபடியும் புரோட்டீன் ஐட்டத்துக்கு வந்து நம்ம சோயா புட்டு, டிடிஜிஎஸ், ரைஸ், மைஸ், இது கலக்குறோம் நம்ம. அது இல்லாம கடுகு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, இதெல்லாம் நம்ம இதுல கலந்துருவோம் சார். அதே மாதிரி எள்ளு புண்ணாக்கு அதுல இருக்கும். ஓகே. இதெல்லாம் வந்து அந்த பேஸ் அந்த ஃபார்முலாவுக்கு தகுந்த மாதிரி அதிக இன்க்ரீஸ் ஒன்று அதிகமா இருக்கும், ஒன்று கம்மியா இருக்கும். இந்த மாதிரி ஃபைபர் வந்து ஃபைபர் மெட்டீரியல் வந்து தவிடும் இருக்கும், கற்கா தவிடு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பொட்டு பட்டாணி பொட்டு இருக்கும், உளுந்த பொட்டு இருக்கும். சரிங்க. இதெல்லாம் வந்து ஃபைபர் இருக்கு இது. ஓகே. அதே மாதிரி எண்ணெய் எடுத்து தவிடு டிஓபி கலந்துருக்கும் சார் இதுல. ஓகே. இதெல்லாம் ப்ரோட்டீன் அதிகமா இருக்கும், ஃபைபர் கண்டென்ட் கம்மியா இருந்து ப்ரோட்டீன் அதிகமா இருக்கும். இது ஒண்ணு. இதுல இது ஆட்டு தீவனத்துல வந்து நம்ம பருத்தி குட்டை புண்ணா கலக்குறோம், தோர குருணா கலக்குறோம், பலதானியம் கலக்குறோம், குச்சி புண்ணா கலக்குறோம், இதெல்லாம் இதுல கலந்துருவோம் ஆட்டு தீவனத்துல. மாட்டு தீவனத்துக்கு வந்து இந்த இது வராது, பருத்தி குட்டை வராது. இது இல்லாம கால்சியம் பவுடர் கலக்குறோம், மினரல் மிக்சர் கலக்குறோம்,
இது சோடா செரிமானத்துக்கு சோடா கலக்குறோம், ஈஸ்ட் கலக்குறோம். இது இந்த மெட்டீரியல் இது தனியா மெடிசன் மட்டும் தனியா வரும் சார். இது சரிங்க சார். மொத்தம் 26 மெட்டீரியல் கலந்து ஒரு ஃபார்முலைஸ் கொண்டு வந்து ஒரு பேக்கா ரெடி ஆகுதுங்க சார். இது ஓகே. சரி ஓகேங்க ப்ரோ. இப்போ எப்படி வந்து இப்போ மேனுஃபேக்சரிங் ஆகுது, ஸோ அதை பற்றி தெளிவாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. நம்ம ஃபார்முலேஷன் சொல்கிறோம்ல, அந்த ஃபார்முலேஷன் படியா இந்த தானியம்லாம் இதில் கொட்டிடுவோம். இந்த கொட்டினவனே இப்படி இருந்து மேலே போகும், இந்த ஸ்க்ரூ வழியா மேலே போயிடுவோம். ஓகே. மேலே போயிட்டு கிரைண்டர் மூலயமா அரைச்சிடும். இதில் நைஸா நம்ம தேவையான சைஸ் வந்து இது 3mm சல்லடை போட்டுருக்கு. இந்த 3mm அரைச்சு மேலே வந்துடும். இந்த எலிவேட்டர் மூலமா ஸ்டோரேஜுக்கு வந்துடும். ஸ்டோரேஜ்ல 6 டன் பிடிக்கும் இது. ஆமா. இப்போ வந்து நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இது மிக்சர். ஓகே. மிக்சர் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணும். இது மிக்சர். இதுல வந்து 6 டன் உள்ளுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மிக்சிங் போட்டதுக்கு அப்புறம் இதை நம்ம வெளியில அவுட்டா எடுத்துருவோம் நம்ம. இதுதான் ப்ராசஸ் ப்ரோ. லாஸ்டா இதுல வந்து மெடிசன் மட்டும் நம்ம இதுல கலந்துருவோம் ப்ரோ. ஓகே ஓகேங்க. இதை கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மிக்சிங் போட்டதுக்கு அப்புறம் எடுத்துருவோம். அந்த மாட்டு தீவனத்துக்கு 5 நிமிஷம் போதும் இது. சரிங்க. சரி ஓகேங்கண்ணா. இப்போ நீங்க மெயினா வந்து இந்த ஃபீடு மேனுஃபேக்சரிங் பண்ணணும் ஸோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எதுக்காக எடுத்து பண்ணீங்க, என்ன நோக்கத்துக்காக உள்ளே வந்தீங்க, ஸோ அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. நம்ம வந்து பேசிக்காக டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கோம். அதனால நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் பண்ணணும்னு ஒரு ஐடியா. அதே மாதிரி நம்ம சொந்தமாக ஒரு பிராண்ட் ஒன்று ஆரம்பிக்கணும், அது நல்லபடியாக போகணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆரம்பிச்சது. அப்போ தான் அந்த கொரோனா டைமில் தான் பால் தான் அத்தியாவசியமாக போயிட்டு இருக்கும்போது நம்ம மாட்டுத்தீவனம் பண்ணால் நல்லாயிருக்கும், அதே மாதிரி இங்கே ஆர்கானிக்காக கிடைக்காததுனால நம்ம ஆர்கானிக்காக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆரம்பிச்சது. இது கொஞ்சம் கொஞ்சமாக செட்டப் பண்ணி பண்ணி அப்படியே கொஞ்சம் ஃபார்முலாஸ்லாம் ரெடி பண்ணி இப்போ இந்த அளவுக்கு பண்ணிட்டு எந்த டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் நம்ம கொடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்க. இப்போ மினிமம் இப்போ மூட்டை கேட்கறாங்க, மூட்டையா வேணும் அப்படின்னா மினிமம் ஆர்டர் கேட்கறவங்க 2 பேக்ல இருந்து கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் பண்ணிடலாம். எந்த ஊரா இருந்தா நம்ம அனுப்பிச்சு விட்டுறோம். தரோம். எப்படி போட்டு பார்சல் சர்வீஸ், எந்த மாதிரி பார்சல் சர்வீஸ்? நம்ம டிரான்ஸ்போர்ட் மூலமா பண்ணி தரோம். இந்த மற்ற MSS இந்த மாதிரி கதிரவன் டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் மூலமா நம்ம அரேஞ்ச் பண்ணி தரோம். சரிங்க. சரி ஓகேங்கண்ணா. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம எண்ட் ஆஃப் த செஷன் வந்தாச்சு. இப்போ நம்மளோட வீடியோக்கள் வந்து பார்த்துட்டு ஸோ வந்து இந்த மாதிரி தீவனம் வேணும் ஸோ கேட்குறாங்க அப்படின்னா ஸோ எந்தெந்த ஊருக்கு எவ்வளோ நாளில் கொடுப்பீங்க, ஸோ அதை பற்றி தெளிவாக சொல்லிடுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக 2 நாளில் டெலிவரி பண்ணிக்கலாம், டிரான்ஸ்போர்ட் மூலிமா நாங்கள் பண்ணித்தரோம் நாங்கள். சரிங்கண்ணா. ஓகே. நான் ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தீங்க. அதோட நம்ம உங்கள் ஃபேக்டரி விசிட் பண்ண அலோவ் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றிங்கண்ணா. நன்றிங்கண்ணா.